இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதி கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் தவறிழைத்த இரண்டு பேர் சொல்வதெல்லாம் உண்மை மூலம் மாட்டிக்கொண்டது எப்படி விசாரணை வளையத்தில் இவர்கள் இருவரும் கிடுக்கி பிடியில் மாட்டிக்கொண்டது எப்படி கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை இன்னைக்கு நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு தம்பதிகள் வந்திருக்காங்க அவங்க தம்பதிகளா இல்லையானே நமக்கு தெரியல ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு அந்த கணவர் இறந்திருக்காரு ஸோ இப்போ என்ன சிச்சுவேஷன் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களா எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் ரெண்டு தரப்பும் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ரெண்டு குடும்பத்தினர்ட்டையும் நம்ம இப்போ பேச போகிறோம் முதல்ல பொண்ணு வீட்டில் பேசுவோம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் ஹலோ மேடம் வணக்கம் 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 உங்க பேருங்க சரி கஸ்தூரியோட அண்ணன் நானீங்க கூட பிறந்த அண்ணன் மேடம் சரி அவங்க இங்க வந்திருக்காங்க இன்னொரு பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க கஸ்தூருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களா கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கணவர் இங்க இருக்காரு கணவர் அவரு எக்ஸ்பைரிங் மேடம் வழக்கமா எப்பயும் 11 மணிக்கு வீடு வந்து சேர்றதுக்கு 11 மணி ஆயிடும் சரி அவர் டெத் ஆன நாள் வந்து இவங்க ரெண்டு பேரும் பசங்க உள்பட எல்லாமே சிக்கன் சாப்பிட்டு படுத்திருக்காங்க சரி இவ்வளவு நாளா அவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லாத இன்னைக்கு மட்டும் திடீர்னு வந்திருக்குமா ஒரு சிம்டம் கூட எதுவுமே இல்லாம இருக்குதே அப்படின்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் மேடம் சரி நீங்க யார சந்தேகப்படுறீங்க அந்த மரணத்துல வந்து சந்தேகம் ஏன்னா இவ்வளவு கூட இருக்கலாம் யார் உங்க தங்கச்சியை சொல்றீங்களா ஆமா மேடம் ஏன் அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல மேடம் எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க அந்த பார்வையில இருந்தோம் அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய கேரக்டர் ஃபுல்லாவே அவ மாத்திக்கணுன்றது கொஞ்ச கால பிறகுதான் எனக்கு தெரியும் இங்க வந்துட்டு அவ வீட்டுல சும்மாவே இருக்கிறது இல்லைங்க அவசரத்துக்கு வந்து எனக்கு கடைசி தம்பி வீட்டுல ஒரு ரூம்ல குடி வச்சிருந்தோம் அந்த குடி வச்சிருக்கிறது நைட்ல வந்து என்ன பண்ணுவோம் எப்ப பாரு பேசிட்டே இருப்போம் போன்ல இது எங்க அம்மா வந்து நிறைய முறை கண்டிச்சு போல இருக்குது நாங்க அதை கண்டுக்காம இருந்தோம் ஏன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம் நாங்க எங்ககிட்ட சொல்லாம இருந்துச்சு எங்க அம்மா பசங்கிட்ட சொன்னா அடிச்சுவாங்க சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களே அதை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு கண்டுபிடிச்சோம் அதை ரெக்கார்டிங் பண்ணோம் அந்த ரெக்கார்டிங் உள்பட நிறைய எங்கிட்ட இருக்குது அந்த ரெக்கார்டிங் பேசின பையனோடையும் அதை விட்டுட்டு இன்னொரு பையனோடையும் பேசுவோம் இப்படி இவரோட எண்ணங்கள் இப்படி மாறினதுனாலதான் இவரோட நடத்தில வந்து வாழ்க்கை நடத்தினது நிறைய சந்தேகம் வந்துருச்சு இதுதான் மேடம் அவன் புருஷனை வந்து கொன்னதுக்கான ஒரு சந்தேகத்தை என் மனசுக்குள்ள ஏற்படுத்துது பட் இந்த கொலை விஷயமா ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட இல்ல மேடம் இவ எங்களை இந்த அளவுக்கு வெறுத்து இவரோட கேரக்டர் பார்த்துதான் நாங்க கடைசியில அதை அப்படி நினைக்க வேண்டியதா இருக்குது என்ன வயசு இருக்கும் அவர் இறக்கும் போது அவருக்கு வயசு வந்து ஒரு 42-45 குள்ள இருக்கும் மேடம்
அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு நீங்க விசாரிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு நைட் வந்து வழக்கம் போல சமைக்குவாங்க. சமைச்சிட்டு அவரு எப்பவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வருவாரு. சாப்பிட்டு எல்லாமே பசங்க எல்லாம் படுத்துட்டாங்க, அவங்க அம்மாவும் படுத்துட்டாங்க, இவங்க தனி ரூம்ல படுத்திருக்காங்க. 11 மணிக்கு மேல உயிர் போயிருக்குது. இது வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு சிம்டம் ஏதாச்சும் முன்னாடி தோணிருக்கணும். யாரு சொன்னாங்க ஹார்ட் அட்டாக்னு அப்படின்ட்டு? அவ சொல்றாங்க, கஸ்தூரி சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக்னு? அது புரியலங்க, அது அவங்களாவே யூகித்து சொல்றாங்க. மறுநாள் காலையில அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? அவரோட மனநிலை மேடம், அவ ஃபர்ஸ்ட் உயிர் போன உடனே அழுதுட்டு இருந்தா, நல்லா கதறி தான் அழுதுட்டு இருந்தா. மறுநாள் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டா, ரிலாக்ஸ் ஆயிட்டா. அந்த பையனை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா தெரியும் மேடம். ஏன்னா அவன் ரெண்டு பொண்ணோட இளம் பிள்ளை, +2 படிச்ச ரொம்ப சின்ன குழந்தையோட லைஃப்பை வந்து கெடுத்துட்டு வந்திருக்கான். இப்போ அந்த 12வது படிச்ச பொண்ணு வீட்டுக்கும் போகாம, சொந்தக்கார தரப்புலையும் போகாம, ஒரு பனியன் கம்பெனியில இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்குது. இப்போ இவளுக்கிட்ட வந்து பணம் இருக்குதே என்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த பணத்தை எப்படியாவது நம்ம சூறையாடணும் அப்படின்ற ஒரே குறிகோள் அவன் இருக்கிறான். உங்களை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என்ன பிரச்சனை? என்ன கஸ்தூரி என்ற பொண்ணு, அந்த பொண்ணு சேலத்தில் கட்டி கொடுத்தாங்க. 3 வருஷம் ஆச்சுங்க அவங்க புதுசு இருந்து. இங்கே அவங்க வீட்டுக்கே வந்துருச்சுங்க, அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. வரும்போது ரெண்டு பேத்துக்கும் பழக்கம் ஆகி வச்சுக்கணும். பழக்கம் போய் அந்த பொண்ணுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தேன் மேடம். ரெண்டு பேரும் முறைப்படி போயிட்டு கோயில் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க வீட்டில் என்னை வந்து பிடிச்சி அடிச்சிட்டாங்க. அங்கே அண்ணா ஒருத்தர் அடிச்சுட்டுன்னா ஒரு 10 நாளாக வந்து தலைமுறை வருது மேடம். சரி, அந்த பொண்ணு வந்து சிட்டு இங்கே கூட்டி வந்துச்சுன்னு. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க மேடம். சரி, அந்த அம்மா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க சொல்கிறீங்க, எப்போ நடந்தது இது? இது போன வீக் மேடம். உங்களுக்கு எவ்வளோ நாளாக பழக்கம்? ஒரு 1.5 வருஷம் இருக்கு மேடம். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அதை பற்றி? எங்கள் வீட்டில் வந்து மேடம் என்னையும் சொல்ல மாட்டேன். நீ பார்த்து முடிவு பண்ணிக்கினேன், எங்களை தான் டிஸ்டர்ப் பண்ணாத, நீ தேர்ந்தெடுத்துட்டு எங்கே தொந்தரவு பண்ணாதானே, நீ போய்க்கு நீ அப்படின்னு மேடம். சரி, அவங்க வீட்டில் ஏன் இவ்வளோ எதிர்க்கிறாங்க? ஏன்னா கல்யாணம் ஆன பொண்ணு கணவரை இறந்துட்டா மறுமணம் பண்ணுறது தப்பே கிடையாது. அப்புறம் நீங்களும் கல்யாணம் ஆகாத ஆள் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது ஏன் குடும்பம் எதிர்க்கணும், எதுக்கு அடிக்கணும் உங்களை? மேடம், அந்த பொண்ணு வந்து மேடம் பார்த்தீங்கன்னா யாரையும் கல்யாணம் பண்ணி கூட கிடைச்ச வரை. ஏன் அந்த பொண்ணு மேடம் சொல்லியிருக்க மேடம் மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது, நான் இப்படியே இருக்கணும் அப்படின்னு எங்கள் நம்பர் பிடிச்சி என் நடிச்சிருக்காங்க அப்படின்னு என் பொண்ணு சொல்லியிருக்கேன் மேடம். அப்படியா? அவங்க கணவர் எப்படியா இருந்தாங்க? அந்த கணவர் வந்து ஆட்டக்கன் சொல்லிச்சு மேடம். வந்து யார் சொன்னாங்க? அந்த பொண்ணு எங்களை சொல்லிச்சு மேடம். சரி, இது பெரிய ஒரு பிரச்சனையாக போகிறது. அந்த பொண்ணை பற்றி நான் அத்தனை விஷயம் வெளியெடுத்தாச்சு. அவங்க அண்ணங்களே வந்து அவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுக்கு நல்லது நீங்கள் கல்யாணம் ஆகலை, நீங்கள் வந்து உண்மையை சொல்லிட்டு ஒதுங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அந்த பொண்ணை பற்றி நான் அத்தனை உண்மையை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மேடம், அந்த பொண்ணை பற்றி கண்டிப்பாக மேடம் எனக்கு முழுசாக தெரியாது மேடம். முழுசாக தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? இங்கே வந்து என்கிட்ட உண்மையாக இருக்கு மேடம், என்கிட்ட பழகிருக்கேன், என்கிட்ட உண்மையை பேசும், உண்மையாக இருக்கும் எங்கள்கிட்ட, எந்த விஷயம் நான் மறைக்காது. அது எப்படி ஒருத்தரோட பாஸ்ட் தெரியாமல் நீங்கள் குடும்பம் நடத்துவீங்க? கண்டிப்பாக தெரியும் மேடம். அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன பிறகு தெரியும் மேடம், இந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் தரேன் எங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிக்கலாம் போகணும் மேடம். அவ்வளோதான். பணம் எதுவும் வச்சுருக்காங்களா அவங்க? தெரியல மேடம், தெரியல மேடம். அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? இதுவே எப்படி பேச முடியாது? போய் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ் மேம், கேட்டு கொடுக்க போய் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இல்லை. இப்போ நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களே அதை பற்றி, பண விஷயத்தை பற்றி. நான் பேசுறேன் கண்டிப்பாக. உங்களுக்கு நிச்சயமாக, நீங்கள் நிச்சயமாக இப்போ பேசிட்டு இருந்தீங்க. இல்லை மேம், நான் பேசுகிறேன் மேடம். இல்லை உங்களுக்கு தெரியாது அவங்க அவங்க மேலே அவங்க கிட்ட பணம் இருக்கிறது தெரியாது? பசங்க பேரில் இருக்கு, அவங்க பொண்ணு கிட்ட பேரில் பசங்க பேரில் இப்போ போட்டு வச்சுக்கலாம். டெபாசிட் பண்ணிக்கலாம். எவ்வளோ போட்டு வச்சிருக்காங்க? 5-5 ரூபா போட்டுக்கலாம் பொண்ணு. 10 ரூபா போட்டுக்கலாம் பொண்ணு வந்து. மற்ற 10 ரூபா எங்கே வச்சிருக்காங்க? அத்தனை மேடம். அது எப்படி பசங்க பேரில் மட்டும் இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும்? என்கிட்ட வந்து சொன்னாங்க மேடம், மாதிரி தான் வந்து பணத்தை காசுப்பட்டு அவன் வந்து இது பண்ணுவான், ஏமாத்திடுவான் அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க யாரையும் ஊரில். அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி எடுக்க முடியாது, நானே எடுக்க முடியாது, பசங்க பேர் தான் இருக்கு, பசங்க பேர் தான் எடுத்து படிப்புக்காக பயன்படுத்த முடியும் அப்படின்னு பொண்ணு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு ஒரு விஷயம் சொன்னான், பணம் நீங்கள் வந்து அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க உங்கள்கிட்ட பேசி நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் செட்டில் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணீங்களாமே. இல்லை கண்டிப்பாக இல்லை மேடம், கண்டிப்பாக இல்லைங்க மேடம், இது பொய் மேடம், உங்களை கண்டிப்பாக இல்லைங்க மேடம். மாரியம்மா யார்? மாரியம்மா எங்கூர் தான் மேடம் பொண்ணு, எங்கூர் தான் மேடம் பொண்ணு. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இதில் மேடம், ரெண்டு பேத்துக்கும் என் மேலே அந்த பொண்ணு ஒரு வதந்தி பரப்பி விட்டாங்க ஊரில் மேடம், வதந்தி பரப்பி விட்டாங்க மேடம். அதை எப்படி சும்மா பரப்பி விடுவாங்க? கண்டிப்பாக இல்லை மேடம், இதுதான் நிச்சயமாக இருக்குது. அந்த பொண்ணு இப்போ லைனில் வருவா, கேட்கலாமா? கேளுங்க.
யோசிங்க நல்ல முடிவுக்கு வாங்க வந்து உண்மையை சொல்லுங்க போலாம் சரியா இப்போ யோசிச்சு வாங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில் சின்ன வயசுலே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நல்லபடியாக தான் மேடம் குடும்பம் போயிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க எப்படிமா இருந்தாங்க ஹார்ட் அட்டாக் எப்படி தெரியும் ஹார்ட் அட்டாக்னு அவங்க எங்கள் அண்ணன்மாரெலாம் சொன்னாங்க இப்படி இருந்தால் அப்படி தான் இருக்கும் நிறைய நீர்லாம் உடம்புல வந்ததுனால இது ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே ஒரு கட்டி இருந்துச்சுங்க மேடம் அவங்களுக்கு அதனால் கூட இறந்துருக்கலாம் அப்படி நிறைய அவங்களே தான் சொன்னாங்க எங்கள் அண்ணன் மாதிரி தான் சொன்னாங்க அதனால் 3 மாதம் கழித்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் அண்ணன் மாதிரி எங்கள் வீட்டில் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே இருக்க வேண்டாம் வயசு ஃபுல்ல தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் தான் இருந்தேங்க மேடம் எங்கள் அண்ணன் வீட்டை வாங்கிக்க சொன்னாங்க இந்த வீட்டில் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் வெளியில் போய் இருந்துக்கிறேன் இங்கே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக என்னை வாங்க வச்சுட்டாங்க எவ்வளோ காசுக்கு 475,000 எங்கேருந்து அவ்வளோ காசு உங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரோட அக்கா ரயில்வே வேலையில் இருந்தாங்க ஓஎஸ்ஆர் இருந்தாங்க அவங்களுடைய பணம் அவங்களோட பணம் எப்படி உங்களுக்கு வரும் எங்கள் மாமியாருக்கு வந்ததுங்க மாமியார் மாமியார் எங்கே அவங்க சேலத்தில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலையா அவங்களுக்கு அவங்க 2 லட்சம் வாங்கிக்கிட்டாங்க சரி உங்கள் நாத்தனார் எங்கே இருக்காங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் குடும்பம் அவங்களுக்கு யாரும் இல்லைங்க எவ்வளோ காலம் பணம் வந்தது பணம் 13 லட்சம் வந்துச்சு 20 லட்சம் சொன்னாங்க அது போய் சொல்கிறாங்க 13 லட்சம் வந்துச்சு வீட்டில் வந்துட்டு ஒரு 3 லட்சம் இருந்துச்சுங்க அதெல்லாம் போட்டு இதில் பேங்க்கில் போட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் எல்லாம் சேர்த்து போட்டு பேங்க்கில் போட்டாங்க அதுக்கப்புறமா அது வட்டி ஏறி தான் 19 லட்சம் வந்துச்சு அப்போ 20 தானே எவ்வளோ வருஷம் போட்டிருந்தாங்க 2 வருஷம் 2 வருஷத்தில் எப்படி 13 லட்சம் 15 லட்சமாக போட்டாங்க 15 லட்சம் போட்டாலும் 2 வருஷத்தில் 19 லட்சம் ஆகாது 19 இது கொஞ்சம் உண்மையாக பேசுகிறீங்கன்னா பேசலாம் சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் எப்போ காசு வந்தது எப்போ உங்கள் வீட்டுக்காரர் இறந்தார் காசு வந்த உடனே இறந்துட்டாங்க அந்த நைட்டி பேங்க்கில் போட்ட நைட்டி இறந்துட்டாங்க உங்கள் கூட வந்திருக்காரு அவர் பேர் என்ன குணசேகரன் குணசேகரன் எல்லாம் உண்மையும் சொல்கிறார் அவரை பற்றியான உண்மைகள் மட்டும் இல்லை உங்களை பற்றியான உண்மைகளும் அவர் சொல்லிட்டாரு என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க யாருங்க மேடம் குணசேகர் என்னை பற்றி அவங்களுக்கு அவ்வளோ எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க எங்கள் அண்ணன் மாதிரி தான் சொல்லலை எங்கள் அண்ணன் மாதிரி எங்கள் அண்ணன் மாதிரி தான் தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லலை அவங்கள்ட்ட எதுவும் சொல்லலை குணசேகரன்ட்ட என்னை பற்றிங்களா என்னை பற்றி எதுவும் நான் சொல்லலை எவ்வளோ வருஷமாக தெரியும் குணசேகரன் 3 மாசமாக தெரியும் 3 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோங்க மேடம் 3 மாசமாக தான் பழக்கம் 3 வருஷமாக அவரை பார்த்துட்ருக்கீங்க எங்கே பார்த்தீங்க எங்கள் ஊருக்குள்ளே ஏ எங்கள் ஊருக்குள்ளே கெலாப்பரன்ற ஊர் உங்கள் வீட்டுக்காரர் இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சுங்க அதுக்கு முன்னாடி குணசேகரன் தெரியும் உங்களுக்கு சின்ன வயசில் படிச்சிருக்கோம் எல்லாமே தப்பாக இருக்கேம்மா அவர் சொன்னார் 1 வருஷமாக தான் உங்களை தெரியும்னு இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டே இல்லை சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா இந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணை பார்த்தேன் ஆனால் நாங்கள் பேசினது கிடையாது அப்படி இப்படி பார்த்தோம் சொன்னாரு ஆமாங்க நீங்க என்னடா சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஒன்னா படிச்சோம் சொல்றீங்க ஒரே ஊருங்க மேடம் அப்ப தெரிஞ்சிருக்கும்ல ஆனா என்ன சின்ன வயசுல கட்டி கொடுத்தாங்க மேடம் 14 வயசுல கட்டி கொடுத்தாங்க தெரியும்ல அது அவர் சொல்லணும்ல சரி ஒரு தடவை உன்னை விட்டுட்டு போயிட்டாரு மறுபடியும் ஏன் வந்தாரு அது இவங்க எங்க அண்ணன் மாதிரிலாம் அடிச்சுட்டாங்க அதனாலதான் விட்டுட்டு போனோம் நீங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லி போன் பண்ணீங்களா
எதுக்கு அப்படி சொன்னீங்க? அப்பதாங்க மேடம் வருவாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லீங்களா? காசு கொடுத்து ஒரு உறவை வாங்கிக்க முடியுமாமா? இப்படி பண்ணிட்டாங்க மேடம், அதனாலதாங்க மேடம் இப்படி பண்ணுங்க. எவ்வளவு காசு குடுக்குறேன்னு சொன்னீங்க? அவங்க தம்பிக்கு 4 லட்சம் ரூபாய் தரணுமா மேடம், அதனால சரி. அப்படி சொன்னா வருவாங்க, உங்ககிட்ட பிடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுதாங்க மேடம். இப்படிதான் அதுக்கு தான் அவர் கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல, இவங்க இவங்க தேவங்க மேடம். எனக்கு ஊர்ல நிறைய இது மாதிரி அசிங்கமாயிடுச்சு மேடம், மாசமா இருக்கு. இப்ப 4 லட்சம் ஏன் குடுக்குறேன்னு சொன்னீங்க? அவர்த்த பொய் சொன்னுங்க மேடம். குடுக்க போறது இல்லையா நீங்க? அப்ப எப்படி அவர் உங்களோட இருப்பாரு? இது வரைக்கும் நல்லா தாங்க மேடம் பாத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் இறந்தாரு நைட்டு 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைம்ல இருக்குங்க மேடம். நீங்க எப்ப பாத்தீங்க? நான் விடிய காலம் 6:30 பால் கார் ஒரு டைம் பாத்தேன். எப்படி நடந்த அன்னைக்கு நைட் என்ன நடந்துக்குன்னு சொல்லுங்களேன். நிறைய குடிப்பாங்க எங்க வீட்டுக்காரரு, குடிச்சிட்டு ஜீர்ணம் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே இருந்தாங்க, படுத்து தூங்கிட்டாங்க. உங்க மாமியார் மட்டும் தான் இருக்காங்க? ஆமா, இப்ப எங்க மாமியார் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு 2 லட்சத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க? ஆ, அவங்க கேட்டாங்க கடன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது அவங்க காசு இல்ல, எப்படி நீங்க வாங்கிப்பீங்க? பசங்க இருக்கு, அவங்க பொண்ணோட காசு இல்ல, அது எப்படி நீங்க வாங்கிப்பீங்க? எங்க வீட்டுக்காரர் மேல போட்டுட்டாங்க. யாரு? எங்க வீட்டுக்காரரே போட்டுட்டாங்க. அவங்க உங்க வீட்டுக்காரருக்கு மேல போடணும்னா அது வாங்குறதுக்கு உரிமை உங்க மாமியாருக்கு மட்டும் தானே? ஆமா மேடம். அது எப்படி வாங்குவீங்க? அவங்களே ஏமாத்தி காசு வாங்கிட்டீங்க. எனக்கே தெரியாது. எல்லாருக்கும் ஏன் டாக்டர் கூப்பிடல நீங்க? டாக்டருக்கு டாக்டர் வந்தாங்க மேடம். நீங்க டாக்டரை பார்த்தோன்னு சொல்லவே இல்லையே. அங்கே அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க மேடம், 108க்கு ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு தான் சொன்னாங்க, இது போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க மேடம். இதுதாங்க மேடம் நடந்து. புதைச்சாங்களா எரிச்சாங்களா? புதைச்சிட்டாங்க. தோண்டி எடுத்துருவாங்கம்மா. சரிங்க மேடம். உண்மையை சொல்லிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. மேடம் நீங்க என்ன அடிச்சிடலாங்க மேடம். அதுக்கு நான் எதுக்குமா? நான் அடிச்சாலும் நான் யார் உங்களை? எல்லாமே எங்க அண்ணம்மார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். அண்ணம்மாரை மட்டும் குறை சொல்லாதம்மா, நீயும் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. எல்லாமே பொய்யா இருக்கு. நீ செய்யறது அத்தனை விஷயங்களும் தப்பா இருக்கு. உனக்கே உரிமை இல்லாத ஒரு விஷயத்த காசை வச்சுட்டு நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்க. இல்லைங்க மேடம், பசங்களுக்கு வேற யாருக்காவது அதுல உரிமை இருக்குன்னா உன் பசங்களுக்கு. அந்த காசு கையை கூட வைக்க கூடாது. நீ கை வைக்காத மாதிரி பண்ணிட்டுங்க மேடம். நான் எல்லாமே பேங்க்ல போட்டேன் பசங்க. அப்புறம் எப்படி 4 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேங்க மேடம். அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, கொடுக்க மாட்டேன் நான். இந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு தாங்க மேடம். உங்க ரெண்டு பேருக்கும் தப்பான உறவு எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 3 மாசம் ஆகுங்க மேடம். போய் சொல்றேன், நிஜமா 3 மாசம் ஆகுங்க மேடம். சரி, அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்போம் என்ன சொல்றாரு பாக்க. மிஸ்டர் எழுமலை, ஹலோ. நீங்க காசு கேட்டா அவங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணீங்கன்னு உங்க தங்கச்சி சொல்றாங்க. மேடம், நாங்க வந்து 4 பேர், அவ கூட பிறந்தவங்க 4 பேர், நாங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் ஏன் அந்த பொண்ணு மேல வீணான குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க? அவங்க கொலை பண்ணிட்டாங்க, அவங்கள பத்தி குறை சொல்லும் போதெல்லாம் வந்து பேசிட்டீங்க. இப்ப உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் போது நீங்க அவாய்ட் பண்றீங்க. நீங்க பேசுறது வந்து எனக்கு புரியல. நீங்க இப்ப மாத்தி பேசுறீங்க, கொஞ்சம் முன்னாடி இதே லைன்ல வந்து
நீங்க என்ன சொன்னீங்க, என் தங்கச்சி எங்க தங்கச்சி கொலை பண்ணிருப்பான்னு நாங்க சந்தேகப்படுறோம், அவ ரொம்ப கெட்டவ, அவ ரொம்ப மோசமானவ, அவ யாரையோ கூட்டிட்டு ஒழித்துட்டு வந்துட்டா, இப்படி எல்லாம் பேசினீங்க. மேடம் நான் அந்த விஷயத்துக்கு இன்னும் இறங்க கிடையாது மேடம். நான் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் விசாரிங்க, நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து உங்க மேல இருக்கிறது குற்றச்சாட்டு வெளியே வந்த உடனே நீங்க அத வந்து ஃபேஸ் பண்றதுக்கு மறுக்கறீங்க. மேடம் நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்லை. நீங்க என்ன பேசுறீங்க தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கும்? நீங்க தங்கச்சிட்ட காசு கேட்டு அவங்களை தொந்தரவு பண்ணிருக்கீங்க. வீட வாங்க சொல்லி 2 லட்சம் ரூபாய் வாங்கினாராமா? ஆமா மேடம். எத்தனை கேளுங்க மேடம். நிஜமா நிஜமா சொல்றேன், நீங்க பேசுறது எனக்கு புரியல. நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 4 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு, 4,75,000 ரூபாய்க்கு வீட்டை கேட்டது வேற ஒரு அண்ணா. இந்த அண்ணா வந்துட்டு 2 லட்சம் ரூபாய் கொடு. இந்த அண்ணா தான் சொன்னாரு நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க. சரி மேடம், சொல்லிருப்பாங்க. மேடம் கொஞ்சம் நீங்க பணம் கொடுக்கறதுனால தெரியும். நாங்க எல்லாம் பக்கம் வச்சு நாங்க பேசுறோம். நீங்க வந்து கேக்காத மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. பேசுமா? இவங்கட்டலாம் பேச முடியாது மேடம். ஒரு தங்கச்சியவே ஒரு இப்படி யாராவது பண்ணுவாங்களா மேடம்? எனக்கு என்ன தலையெழுத்துங்களா? எங்க வீட்டுக்கு ரொம்ப நல்லவங்க மேடம். இவங்களுமே ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. இந்த 3 வருஷ காலமா தான் அப்படி. அதே தான் அவங்களும் சொன்னாங்க, நீங்களும் ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருந்தீங்க, ஆனா அந்த 3 வருஷமா தான் மாறுங்க. காசு வந்த உடனே உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு, நீங்க நல்லவங்க கெட்டவங்களா தெரியறீங்க அவங்களுக்கு, அவங்க நல்லவங்க உங்களுக்கு கெட்டவங்களா தெரியறாங்க. கூடமே நல்லவங்க தான் எனக்கு. என்னன்னா பணத்தை அவங்க பணம் கேக்குறாங்க, அதை நான் கொடுக்க மாட்டேன்ட்டு பசங்க பேர்ல போட்டுட்டேன். இது யாரும் என்ன கல்யாணம் பண்றவங்க கூட இதை அனுபவிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பசங்க பேர்ல போட்டேங்க மேடம். ஆனாலும் இவங்க வந்துட்டு எனக்கு பணம் எல்லாம் எதுவும் தேவையில்லை, நான் கடைசி வரைக்கும் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்ததுனாலதான் இவங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் சொன்னீங்க. அப்படி எல்லாம் சொல்லி என்னை ஏமாத்திருக்காங்க மேடம். சொல்றீங்களா? பர்சனல் செய்யணும், பர்சனல் விஷயம் சொல்லிடுங்க உங்ககிட்ட. அப்படியா? கஸ்தூரி பொண்ணுல மேடம், அந்த பொண்ணு வந்து மேடம் எங்கள் அக்கா பொண்ணு இருக்குல்ல, அந்த அக்கா பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. அந்த பையனை வந்து அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் தொடர்பு வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கஸ்தூரிக்கும் அந்த பையனுக்கு தொடர்பு. எப்போ இது? இது புருஷன் செத்த பிறகு மேடம். செத்த பிறகு? ஆ, செத்த பிறகு தொடர்பு இருக்குது. அந்த பொண்ணு அவங்க கூட பேசிட்டு இருந்துக்குது. இதுவும் எங்கள் அண்ணன் தெரிஞ்சு எங்கள் அண்ணன் பிடிச்சி பையனை அடித்து முடிவெடுக்க இருக்காங்க. முடிவு பிறகு சரி, நான் ஜஸ்ட் இப்போ 2 மாதம் ஆச்சு பொண்ணு பழகி பழகும்போது அந்த பொண்ணு வந்து என்கிட்ட உண்மை சொல்லிச்சு விடுதான், இந்த மாதிரி அக்கா விட்டு பையன் தான் நான் பழகிட்டு இருந்தேன், அது எங்கள் அம்மா தெரிஞ்சு அடிச்சிட்டாங்க, அடித்து வந்து விட்டுட்டாங்கண்ணே. நாங்களும் பேசாமல் இருக்கிறேன், அதில் வந்து என் கூட பேசி பழகி நான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கடைசியாக நம்மளும் சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிச்சு மேடம். என்கிட்ட சரி நான் சொல்லிட்டேன், சொல்லிதான் சரின்னு சொன்னேன். அதன் பிறகு அருணன்ற ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட பொண்ணு போய் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி என் கெடுத்துட்டான் என்னை, என் கல்யாணம் பண்ணி சொல்லிக்கேன் அவனை, எல்லாம் போய் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேடம் என்னை மிரட்டினாங்க, அருணன்ற மேடம் மிரட்டினாங்க. அதுக்கு பயந்து போயிட்டு நான் தாலி கட்டிட்டு மேடம். 4 லட்சம் ரூபாய் கேட்டீங்களாமே நீங்கள்? இல்லை கண்டிப்பாக கேளம் மேடம். அவன் சொன்னாலே 4 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான் உங்களுக்கு. நான் கண்ணா கேளம் மேடம், கண்டிப்பாக கேளம் மேடம். சரி, இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது? சின்ன வயசில் தெரியாமல் கண்டிப்பாக தெரியாமல் இப்போ இந்த ஊருக்கு வந்து தெரியும் மேடம். பொண்ணை பற்றி அவன் சொல்கிறான். உங்கள் கூட படிச்சேன்னு? ஆறாவது படிச்சு மணி அவங்களை படிச்சு, ஆறாவது படிக்கும் படிச்சு, ஆறாவது படிக்கும் படிச்சு. தெரியவே தெரியாது சின்ன வயசில் சொன்னீங்க. இல்லை பழக அந்த மாதிரி நெருக்கமில்ல மேடம். தெரியும் நான் அவங்கள ஸ்கூல் போவாங்க அவ்வளோ மேடம், ஆறாவது படிக்கணும். அது சொல்லவே இல்லை நீங்கள், தெரியாது இப்போ தான் தெரியும் சொன்னீங்க. அந்த சின்ன வயசு அந்தளவுக்கு நம்ம பழக நெருக்கணும், சும்மா ஸ்கூல் போக வரும் அவ்வளோதான் மேடம். எத்தனை வருஷமா இப்போ தெரியும்? இப்போ தான் ஜஸ்ட் இப்போ தான் மேடம், ஒரு 1.5 வருஷம் இருக்கு மேடம். 3 வருஷமா தெரியும் சொன்னா? இல்லை மேடம் கண்டிப்பாக இல்லை மேடம். சொன்னாலே அவன் புதுசத்து 3 வருஷம் மேடம், ஊருக்கு வந்து இப்போ தான் ஊருக்கு வந்து அவன் பொண்ணு வந்துச்சு மேடம். அவளை கூப்பிடுறேன், நீங்கள் உட்காருங்க, அவள் பேசுவா, குறுக்க பேசக்கூடாது. அவன் என்ன சொல்கிற பார்க்குறீங்களா? எத்தனை வருஷமா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பழக்கம்? 3 மாசமா. அதுக்கு முன்னாடி? சும்மா பார்த்து. எத்தனை வருஷமா? 3 வருஷமா. 3 வருஷமா. அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல படிச்சிருக்கோம். சரி, ஆனா 3 வருஷமா ஒருத்தர் ஒருத்தருக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. தெரியும். சரி, ஃபோன் பேச்சுவார்த்தை எத்தனை வருஷமா? 3 மாசமா. 3 மாசம். சரி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி?
ஒன்றரை முன்னாடி அவரோட ஃபோன்ல பேச்சுவார்த்தை இல்லை. இவன் கொடுங்க. சரி, உங்க அக்கா பொண்ணோட லவர் அவரோட உங்களுக்கு தொடர்பு இருந்ததா? தவறான இது இல்லை, போன் மூலமா பேசணும். எத்தனை வருஷம் பேசுனீங்க? ஒன்றரை வருஷமா. ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குமா? எல்லாம் எங்க வீட்டுக்கார இறந்ததுக்கு அப்புறம் தான். அது எப்படிமா? அது வீட்டுக்காரர் இறந்தாரு, அதுக்கப்புறம் இன்னொரு பையன், அதுக்கப்புறம் இந்த பையன். என்ன தவறா இல்லைங்க மேடம்? எதுக்கு நீங்க அவங்க அந்த பையனோட நீங்க போன்ல பேசின ஒன்றரை வருஷம்? அது எங்க அக்காவோட பொண்ணு எங்க வீட்டுக்கு வருங்க மேடம். அந்த பொண்ணு அவங்களோட அதோட லவர் தானுங்களா, அவங்க கூட பேசுவாங்க. அப்ப என்னோட போன்ல அது அவங்க நம்பர் இருந்தது. அப்ப அந்த பொண்ணு இல்லாதனால என்கிட்ட பேசினாங்க, அதனால நான் பேச வேண்டியதாயிருச்சு. சரி, எதுக்கு உங்க அண்ணங்க அந்த பையனை பிடிச்சி அடிக்கணும்? யாருங்க அந்த பையன்? அதாங்க மேடம், எங்க அக்காவை பொண்ணு சேர்த்துட்டு போயிடுச்சு இல்லைங்களா, அதனால பிரிச்சுட்டாங்க. அடிச்சு இவன் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. சரி, நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க அவங்களுக்கு? காசு 4 லட்சம் ரூபா. அதுக்கு என்ன சொன்னார்? தம்பிக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன சொன்னார் அவர்? அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, அமைதியாகவே இருந்தாங்க, எதுவுமே சொல்லலை. சரி, நீ கொடுக்குறதா இருந்தியா? கொடுக்குறதா இருந்தாங்க இல்லைங்க மேடம், எங்கள்கிட்ட பைசாவே எதுவும் இல்லை, காசு எதுவும் இல்லைங்க மேடம். ஏன்? எல்லாம் பேங்க்கில் போட்டோம் மேடம், அது அவங்களுக்கே தெரியும். நீ கொடுக்குறதா சொன்னல? ம், சொன்னேன். அப்போ எப்படி கொடுப்பேன் காசு கையில் இல்லைன்னா? போய் சொன்னேன் மேடம். எதுக்காக போய் சொன்னேன்? சரி, அப்படி சொன்னால் வருவாங்க அப்படின்றது. எதுக்கு வரணும் அவர்? இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மேடம். எது மாதிரி பண்ணிட்டாங்க? இந்த தவறான உறவு வச்சுக்கிட்டு மாசமாயிட்டோம், 2 மாசம் ஆயிட்டேன். இவங்க வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பொண்ணு மாசமா இருக்குமா? அது மாசமா இருந்து கழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. யாரு சொன்னாங்க? நான் ஊர்ல பேசிக்கிட்டேங்க. நீங்க அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் ஓகேங்க மேடம். இவங்க அவங்களுக்கு வாழ்க்கை, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் சரி. அவருக்கே அவர் வாழ்க்கையே அவர் கையில இல்ல, அவர் என்ன வாழ்க்கை கொடுக்க போறாரு? பொண்ணு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கட்டும், எனக்கு வாழ்க்கை. எனக்கு ஆபத்துங்க மேடம். எத்தனை மாதம் ஆச்சு? இப்போ 3 மாதம் ஆக போதுங்க மேடம். ஏன்பா, இந்த பொண்ணு மாசமா இருக்கான்னு சொல்லவே இல்லையே. பிரிச்சு விடுங்க சொன்னீங்க? பிரிச்சு விட சொன்னாங்க. சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்களே. கேளு, நீ கேளு. நான் இங்கே தானே பிரிச்சு விட சொன்னேன். ஆ, பிரிச்சு விட சொன்னியா? அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் பழகிருக்கு. அவங்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, சமாளிக்காதீங்க. அவங்க கேள்விக்கு பதில் சொல்லு. பிரிச்சு விட சொன்னியா? எதுக்கு? மாரியம் பொண்ணு மாசமா இருக்க, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி சொல்லுது. சொல்லி யார் சொன்னது? மாரியம்மா வந்து கேட்டாளா? அந்த பொண்ணு சொல்லிச்சான். பொண்ணு பொண்ணு இப்போ அவளை கட்டிக்கிறியா? பொண்ணு நீ அவளை கட்டிக்கோ, இல்லையே என்னைய கட்டிக்கோ. யாரை கட்டினாலும் நீ வேஸ்ட்டு தான். பிரிச்சு விட சொன்னாங்க மேடம். என்கிட்ட சொல்லலை மாசமா இருக்காங்க, நீ மாசமா இருக்க தெரிஞ்சிருந்தா நான் அந்த பேச்சை காதலே வாங்கியிருக்க மாட்டேன். சரி மேடம், ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மேடம். இப்படியே விட்டா இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்படி தாங்க பண்ணுவாங்க. நான் உங்களுக்கெல்லாம் எங்க போச்சுமா புத்தி? ஆனுங்க, நான் சொன்னீங்கள மாத்தம் குறை சொல்றோம்ல. கண்டிப்பா நான் குறை சொல்லல. உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு எல்லாமே தெரியும் மேடம், நான் எல்லாமே சொல்லிட்டு தாங்க மேடம். இப்ப நீங்க கூச்சம் இல்லாம சொல்றீங்க. 1.5 வருஷம் அந்த பையனோட பேசிட்டு இருந்தேன் போன்ல. முறை தரவர் இப்படி நடந்துட்டீங்கன்னா, அப்புறம் ஏதாவது அவங்களை பண்ணுங்கன்னா, அவங்களை இப்படி நீங்க இருந்தா அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த குழந்தைக்கு யார பதில் சொல்ல? இவங்க தான் அதையும் சொன்னாங்க, குழந்தை பிறந்தா நம்மள பிரிக்க மாட்டாங்க, உங்க அண்ணமாரி அடிக்க மாட்டாங்க என்னை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க மேடம் இதை கூட நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப எதுக்கு இப்ப பிரிச்சு விடுங்க சொன்னாரு? குழந்தைய பத்தியே சொல்லியே அவருங்கிட்ட. பிரிச்சு விடுங்க சொன்னப்ப நான் நினைச்சேன் உண்மையாவே நீ வந்து நீயும் சொன்ன, காசை சும்மா தான் சொன்னேன், அவர் எங்கூட வாழட்டும்னு போய் சொன்னேன், ஏமாத்தினேன்னு சொன்னேன். சரி, நீயும் உண்மையா இல்ல, அவருக்கும் உங்க கூட வாழறதுக்கு இஷ்டம் இல்ல, காசு விஷயம் மட்டும்தாங்க மேடம் உண்மையா இல்ல. போருமே, அது பிசினஸ் ஆயிடுமா? ஒரு உறவை வந்து ஒரு பொய்யோட அடிப்படையில இருந்தா அது எப்படி அது நல்லா இருக்கும்? வாழ்க்கையோட ஆர்வமே கெட்டு போச்சுல. இவங்க இப்படி விட்டுட்டு போனதுனால நீ போய் சொன்ன, வா வந்துரு பைசா தரேன்னு சொன்ன. அவர் என்ன சொன்னாரு? பிரிச்சு விட்டுடுங்க சொன்னாரு. இதுக்கடையில ஒரு குழந்தை உருவாயிருக்குன்னு எனக்கு தெரியலையே.
இந்த பொய் கடையில ஒரு குழந்தை வேற வந்து கஷ்டப்பட போறதுன்னு. சரி, இந்த கொலை வழக்கு உன் மாமியார்ட்டையும் பேசியாச்சு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மூணு குழந்தைங்களை, எத்தனை பசங்க உங்களுக்கு? ரெண்டு பசங்க. ரெண்டு பசங்களை இழந்துட்டு அவங்க உட்காந்துருக்காங்க சரிங்களா. இந்த காசு விவகாரம் வேற சந்தேகக்குரியதா இருக்கு. இதுல நிறைய பொய் இருக்கு. ரெண்டு மூணு தப்பான தொடர்புகள் இருக்கு. என்னென்னமோ குழப்பங்கள் இருக்கு. உன் காசு பின்னாடி நிறைய பேர் அலைஞ்சிருக்காங்க, அதுவும் தெரியுது. உன்னோட சைட்லேருந்தும் தப்புகள் இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களும் உன்னையும் உன் காசையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்த்துருக்காங்க. எல்லாமே தப்பா இருக்குமா? இது கொலை வழக்கு அப்படி இப்படின்னு போலீஸ்க்கு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க, உண்மையை பேசுங்க, இங்கேயே முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கையை பார்த்துருக்கேன், இப்போ உங்க கையில தான் இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டோம். அவருக்கு சொல்லிட்டோம், நீ போய் சொல்லி தான் கூப்பிட்டேன்னு. உனக்கு சொல்லியாச்சு அவர் பிரிச்சு விடுறதுக்கு. ஏன்னா இப்ப இங்க வந்து சொல்றது நல்லது. வெளியே போய் ஒன்னா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கும் போது உன்னை விட்டுட்டு போனா கஷ்டம் தானே? நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போறீங்கன்னு முடிவு பண்ணீங்க, உங்களுக்குள்ள பேசிங்க. இது ஒரு அரங்கு, உங்களுக்கு பேசி முடிவு பண்ணிட்டு வாய்க்கணும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? காவல்துறைக்கு சொல்லலாமா வேண்டாமா, இந்த ரெண்டு கேள்விக்கு மட்டும் முடிவு. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் காவல்துறையை பத்தி பேசுவோம். என்ன பண்ற, என்ன சொல்ற? அந்த பொண்ணு நான் கெடுதி விட்டுனா மாசமர பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போதும் என் மேல. அவ பேசினாளா? அவ பேசினாளா? அவன் பொண்ணு பேசணும். பேச கிடையாது, எங்க அண்ணா அப்படி சொன்னது. அவன் பொண்ணு பேச்சு, இப்போ நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரேன், அவன் கிட்ட இருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மாசமா இருக்காளா? இருக்கா? இருக்காம பொண்ணு சொல். அந்த பொண்ணுக்கு வாழ் கொடுக்குறியா? எனக்கு கொடுக்குறியா? அந்த பொண்ணுக்கு கொடுக்குறியா? அதையாவது சொல்லு. எது சொன்னாலும் எனக்கு சரி. உன்னையெல்லாம் வச்சுட்டுலாம் வாழ முடியாது. இப்படியெல்லாம் நீ போய் பேசுறாள், அந்த சந்தேகத்துக்கு தான் அங்கே கூட்டிட்டு வந்தேன். நீத இருந்துட்டு கடைசி வரைக்கும் நான் இருக்கிறேன். பசங்க பசங்க இப்போ வந்துட்டு உனக்கு தேவையில்லை ஒரு ஆண் தானே, பின்னாடி தேவைப்படும் அப்படிலாம் சொல்லி என்னை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க மேடம் எல்லாமே. அந்த பொண்ணுங்க வந்துட்டு வைப்பாங்க. ஆ, அந்த பொண்ணுங்க வந்துட்டு வைப்பாங்க. அதை நான் கேட்கல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறியா? எனக்கு வாழ்க்கை கொடுக்குறியா சொல்லு டக்குன்னு. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணு வர கிடையாதுங்க. என் அண்ணா அப்படி சொல்லியிருக்கிறான். சரியா சொல்லியிருக்கிறாங்க. சரியா வந்து பொண்ணு பேச்சு போன. அதான் சரி, அந்த பொண்ணு கிட்ட சேர்ந்துக்கிறியா சொல்லு. இதெல்லாம் போய் இப்பெல்லாம் உண்மையா? நீ அந்த பொண்ணு கிட்ட இருந்தியா? இருந்ததா? நான் ஏன் இல்லைன்னு சொன்ன? ஏமா, உனக்கு என்ன வயசு? 29 வயசு. 29 வயசு, ரெண்டு பசங்க இருக்காங்க, குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ இவ்வளோ வருத்தப்படுற, அந்த பொண்ணு தனி ஆளான்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம். 16 வயசு, 17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணோட குடும்பம் கை கை கழுவிட்டாங்க. இப்படி ஏமாத்திட்டு வந்திருக்காரு. அது இல்லவே இல்லை, சத்தியம் பண்ணுறாரு சொல்லிட்டாரு. இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க சொல்லு. அதான், டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்துக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு என்ன தலையா அவர் சொன்னார்ல உண்மைய. இப்ப என்ன முடிவுக்கு வர போறீங்க சொல்லுங்க. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பொய்யும் கிடையாது, எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்ப உங்க வாழ்க்கைய முடிவு பண்ணீங்க. பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடு, இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை கொடு. சரியா? அவமானம் தான், உன்னை கட்டிக்கிட்ட அவமானம் தான். யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையா இரு. என்ன சொல்ற? ரெண்டு பேரும் ஆனா உன்னை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, உன்னெல்லாம் விடவே மாட்டோம். நான் ஏற்கனவே என்ன, ஒன்றும் எனக்கு ஒன்று வயசு 16 ஒன்றும் கிடையாது. உன் மேலே ஒன்றும் ஆசைப்பட கிடையாது. எல்லாம் சொன்னேன், என்னோட கஷ்டம் இப்படி தான். நீயாக தான் என் மனசை இவ்வளோ கெடுத்த. எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. பசங்களை வச்சுட்டு நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருப்பேன். 3 வருஷமாக வாழ்ந்தவளுக்கு இது எனக்கு வாழ தெரியாதா? அந்த பொண்ணு வந்து வாழ்க்கை கொடுன்னு கேட்டால் வாழ்க்கை ஏற்றுக்க. இல்லை வேண்டான்னு சொன்னா எனக்கு கூடு வாழ்க்கை. இதெல்லாம் அசிங்கம் தான், என்ன பண்றது சொல்லுப்பா. அதான் கிளியரா சொல்லிட்டாலே. அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு மேடம். என்ன சொல்லணும் உங்களுக்கு? என்ன விருப்பம்? யாரோட வாழறதுக்கு விருப்பம்? அந்த பொண்ணா இந்த பொண்ணா? இந்த பொண்ணு.
அது மக உறவாகுதுங்க மேடம். அந்த பொண்ணு அதோட கூட அந்த பொண்ணுகிட்ட ஒன்றும் இல்லை, காசு இல்லை. என்கிட்ட இவருக்கு என்னமே அதான் மேடம், ஜாலியாக இருக்கலாம். சரி பணம் வேறு தரேன்னு சொல்கிறாலே தம்பிக்கு கடனாக என்ன பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை எனக்கு. தேவையில்லைங்க மேடம், ஆனால் எனக்கு தேவையில்லைங்க மேடம். யாருமே உலகத்தில் தேவையே இல்லை. இல்லைங்க மேடம், அது வேணுன்ற கட்டம் ஆகி போச்சு. அசிங்க மேடம், இப்போ பாருங்க, ரெண்டு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம். ஒன்று, போலீஸ்க்கு தகவல் கொடுக்க போகிறோம். ஏன்னா உங்கள் கணவரோடு மரணம் மர்மமாகவே இருக்குது. அதில் ஒரு சந்தேகத்தை உங்கள் அண்ணங்க வந்து தெரிவித்திருக்காங்க. பணம் வந்த அன்னைக்கு இறந்துருக்காரு. ரொம்ப சண்டை போட்டு போராடி உங்கள் மாமியார்கிட்டேருந்து அதை வந்து பயங்கரமாக. மாமியார் நான் பேசிட்டுங்களா? இல்லை, மாமியார் பேசியாச்சு. நீங்கள் என்ன பேச போகிறீங்க? என்ன எல்லாம் அவங்கள்ட்டேருந்து கட்டாயப்படுத்தி அவங்கள ஒரு காம்ப்ரமைஸ்க்கு கொண்டு வந்து எப்படியோ அந்த காசை வாங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் காசு மேலே இஷ்யூ ஆகி தான் நீங்கள் ரெண்டு இந்த குடும்பத்திலேயே இந்த பிரிவு வந்திருக்கு. எல்லாமே அந்த காசை ரிவால்வ் பண்ணி தான் இருக்குது. அவர் மரணத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவரோட சேர்ந்து வாழறது வரைக்கும் அந்த காசை, ஆஃப்டர் ஆல் ஒரு 20 லட்சம் ரூபாய், அதை வச்சு தான் நடந்திருக்கு. இந்த விஷயத்த தீர விசாரித்து உண்மை என்னதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது எங்களோட கோரிக்கை. அதை தவிர மாரியம்மாங்கிற ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு ஏமாற்றப்பட்டிருக்கா. குடும்பமும் ஏற்றுக்காம வாழறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பனியன் கம்பெனியில் அவள் வேலை பார்த்துட்டு இருக்கா, சின்ன பொண்ணவ. இவரும் அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு. இது மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நேர்களையும் நீங்களும் சப்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பிரச்சனை மட்டும் கிடையாது, மாரியம்மா பிரச்சனை மட்டும் கிடையாது, இது நம்மளோட எல்லாரோடும் பிரச்சனை. தப்பு பண்ணவங்க தப்பிக்கக்கூடாது, யாராக இருந்தாலும். உங்கள் அண்ணங்க சொன்னாங்க நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு. நீங்கள் சொன்னீங்க அவங்க மேலே தான் சந்தேகம்னு. அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லலைங்க மேடம். ஆனால் அவங்க அப்படி சொன்னாங்க. சந்தேகக்குரியவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்க, அவங்க உங்கள் மேலே சந்தேகப்பட்டாங்க. அவங்க யார் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், வெளியே இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறது உங்கள் பொறுப்பு. நேர்களே, சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் நீங்களும் தோன்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கும் நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனித்து உங்கள் கருத்துக்களை தொலைபேசி மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள். எங்கள் குழு வந்து உங்களை நேரில் வந்து சந்தித்து உங்களை படம் பிடித்து சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கும் ரொம்ப முக்கியம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.